வணக்கம், இது உங்கள் பிருந்தாவனம் மீடியா. கல்வனின் காதலி இரண்டாம் பாகத்தின் முடிவில் முத்தையன் கார்வார்பிள்ளையிடம் இருந்து அபிராமி எங்கிருக்கிறாள் என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டான். முத்தையன் அபிராமியை சந்திப்பானா இல்லையா என்பதை இந்த மூன்றாவது பாகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஊர் முழுக்க முத்தையனை பற்றியே பேச்சு. அனைத்து ஊர்களிலும் மக்கள் முத்தையன் இன்று எங்கே திருட வந்து விடுவானோ அல்லது அங்கே திருட போய் விடுவானோ என்று அனைவரும் பயந்து கொண்டிருந்தனர். முத்தையனும் அதற்கேற்றாற்போல் மிகப்பெரிய கொள்ளைக்காரனாகவே மாறியிருந்தான். சிறையில் இருந்து தப்பிய குறவனோடு சேர்ந்து பல ஊர்களில் கொள்ளையடித்தான். வயல்வெளியில் கிழங்கும் கடலையும் விற்கும் பெண் ஒருத்திற்கு அசரீரி ஒன்று கேட்டது. அதன்படி ஒரு நாள் விட்டு விட்டு அவளிடம் இருக்கும் தின்பண்டங்களை ஒரு படகில் வந்து வைக்க வேண்டும் என்று. அதன்படியே அவளும் அவ்வாறே செய்தாள். அவள் அங்கே தின்பண்டங்களை வைத்துவிட்டு அங்கிருக்கும் ஒரு ரூபாயை எடுத்துக்கொண்டு செல்வாள். அவ்வாறு அங்கே ஒரு ரூபாயை வைப்பது யார்? அவர் கடவுள்தான் என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். அவள் அங்கிருந்து சென்றதும் அந்த கூடையை வந்து ஒருவன் எடுத்தான். அது வேறு யாரும் இல்லை, முத்தையன்தான். முத்தையனிடம் குறவன் ஒருவன் வந்து உங்களை சந்திப்பதற்காக ஒருவன் வந்திருக்கிறான் என்று கூறினான். முத்தையனை அகந்தை பிடித்த பெண் ஒருத்தி வீட்டில் கொள்ளையெடுத்து வரச் சொன்னதாக கூறி ரத்தினம் பிள்ளையின் வேலைக்காரன் அவனிடம் 1000 ரூபாயை கொடுத்தான். முத்தையனும் அந்த நபரை சந்திக்கவே அந்த நபர் மிகவும் மிரண்டு போனான். முத்தையனை பார்ப்பதற்கே மிகவும் பயந்தான். பின்னால் குறவன் இருந்ததால் சற்று தெளிந்தான். கேடு கெட்டவனாக இருப்பானோ இந்த ரத்தினம் பிள்ளை? போயும் போயும் ஒரு பெண்ணிடம் கொள்ளையடிக்க சொல்கிறானே, இவனுக்கும் ஒரு நாள் நம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறினான் முத்தையன். இந்த பெண்ணிற்கும் என்ன ஒரு அகங்காரம்! இந்த பெண்ணின் வீட்டில் நாம் இன்றே கொள்ளையடித்தாக வேண்டும் என்று குறவனிடம் கூறினான் முத்தையன். அன்று அமாவாசை கும்மிருட்டு. முத்தையனோ அப்பெண்ணின் வீட்டிற்கு கொள்ளையடிக்க தயாராக இருந்தான். அப்பெண்ணின் வீட்டு வாசலில் நின்று எப்படி உள்ளே போவது என்று யோசித்து கொண்டிருந்தான். ஒரு வழியாக ஓட்டை பெருத்து உள்ளே குதித்தான். குதித்த சத்தத்தில் வயதான விதவை கிழவி ஒருத்தி வெளியே வந்தாள். அந்த கிழவியிடம் கத்தியை காட்டி உன் வீட்டில் இருக்கும் நகைகளை கொடு என்று முத்தையன் கேட்டான். அப்பொழுது இன்னொரு விதவை இளம்பெண் ஒருத்தி வந்தாள். அப்பெண்ணின் தோளை பிடித்து கத்தியை காட்டி அவளிடமும் உன் நகைகளை கழட்டி கொடு என்று முத்தையன் கேட்க முயன்றான். ஆனால் அதற்குள் மெய்சிலிர்த்து போனான். முத்தையனுக்கோ தூக்கி வாரி போட்டது. ஒரு நிமிடத்தில் அதிர்ந்து போனான். முத்தையன் அவள் முகத்தை சற்று உற்று பார்த்தான். அவள் வேறு யாரும் இல்லை, அவனுடைய காதலி கல்யாணிதான். கல்யாணியை பார்த்ததும் முத்தையனோ திருடாமல் வீட்டை விட்டு வெளியே குதித்தான். கல்யாணி திருமணத்தன்று மயங்கி விழுந்தாள் என்பதை மட்டுமே நாம் அறிந்தோம். அதற்கு பின் கல்யாணிக்கு என்ன ஆயிற்று என்று நாம் யாரும் பேசவில்லை. கல்யாணி முத்தையன் சொன்னது போலவே அந்த கிழவனையே திருமணம் செய்து கொண்டாள். அந்த கிழவன் கல்யாணி திருமணத்தன்று மயங்கி விழுந்ததை பார்த்ததுமே அவன் மிகவும் பயந்து விட்டான். தண்ணீர் தெளித்து எழுப்பவே கல்யாணி எழுந்து உட்கார்ந்தாள். அதை பார்த்தவுடன் கிழவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கிழவன் கல்யாணியின் அழகில் மயங்கி போனான். கிழவன் கல்யாணியை மிகவும் பத்திரமாக பார்த்து கொண்டான். அதோடு மட்டுமில்லாமல் கல்யாணிக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தான். திருமணமான ஒரு வாரத்திற்கு பின்புதான் திருமண புகைப்படம் கிழவனின் கைகளில் கிடைக்கப்பட்டது. புகைப்படத்தை பார்த்த கிழவனோ அதிர்ந்து போனான். திருமண புகைப்படத்தில் கிழவனோ மிகவும் வயதானவனாக இருந்தான். ஆனால் கல்யாணியோ பார்ப்பதற்கு சிறிய அழகான தேவதை போல் இருந்தாள். அதை பார்த்ததுமே கிழவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கையையே கெடுத்து விட்டோம் என்று அவன் கருதினான். அப்பொழுதுதான் கிழவன் கல்யாணியை கவனிக்க தொடங்கினான். கல்யாணி தன் வீட்டிற்கு வந்ததிலிருந்தே அவள் தன்னுடைய சிரிப்பை மறந்துவிட்டாள் என்பதை. ஆனால் கிழவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை மட்டும் செய்ய அவள் மறக்கவில்லை. தான் எதற்காக கல்யாணியை திருமணம் செய்து கொண்டோம் என்பதை அவன் நினைக்க தொடங்கினான். கிழவனுக்கோ முதல் மனைவியுடன் 2 குழந்தைகள் பிறந்து இறந்து போனது. அதனால் முதல் மனைவியோ சித்த பிரம்மை பிடித்தவள் போல் ஆனாள். ஊர்க்காரர்கள் அனைவருமே கிழவனை வேறு திருமணம் செய்து கொள்ளும்படி கூறினார்கள். ஆனால் கிழவனோ முதல் மனைவியின் மீது இருந்த அன்பு காரணமாக அவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவில்லை. முதல் மனைவியோ சித்த பிரம்மை முற்றி இறக்கவே
கிழவன் தனிமையானான். ஒருமுறை கிழவனோ பூங்குளம் கிராமத்திற்கு சென்றார். அப்போது கல்யாணியோ தன் தோழியுடன் ஆற்றிற்கு தண்ணீர் எடுக்க வந்தாள். அப்போது அவள் சிரிப்பைக் கண்டு மதிமயங்கிய கிழவன் அவளை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தான். கல்யாணியின் சிரிப்போ கலகலவென்று அனைவரையும் மயக்கிவிடும். அதன் பின்புதான் கிழவன் மயங்கி கல்யாணியை திருமணம் செய்து கொண்டான். அதற்கு பின்புதான் கிழவனுக்கு இத்திருமணத்தின் விபரீதம் புரிய தொடங்கியது. கல்யாணி வந்ததிலிருந்து சிரிக்கவும் இல்லை, அழவும் இல்லை. தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி கொண்டிருக்கிறாள். கல்யாணியை சிரிக்க வைப்பதற்காக கிழவன் கல்யாணிக்கு பல சௌரியங்களை செய்து கொடுத்தான். ஆனால் எந்த பலனும் இல்லை. கல்யாணியோ துளி அளவு கூட மாறவில்லை. கிழவனோ வேதனையில் மூழ்கியே படுக்கையில் விழுந்தான். நாம் கிழவனை இப்போதிலிருந்து தாமரை ஓடைப்பட்டி பண்ணையார் பஞ்சநதம் பிள்ளை என்றே கூறலாம். கணவன் படுக்கையில் விழுந்தாலும் கல்யாணியின் உபசரிப்பு மட்டும் குறையவில்லை. கணவனை ஒரு குழந்தை போல் பாற்றுக்கொண்டாள். பஞ்சநதம் பிள்ளைக்கு மேலும் உறுத்தியது. கல்யாணிக்கு நாம் ஏதாவது ஒரு வழிவகை செய்ய வேண்டும் என்று எண்ணினார். பஞ்சநதம் பிள்ளை கல்யாணியிடம், நான் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை திருமணம் செய்து உன் வாழ்க்கையே கெடுத்து விட்டேன். நீ நான் போன பிறகு கடைசி வரை கைம்பெண்ணாக மட்டும் இராதே. உனக்கு பிடித்த இளம் ஆண்மகனை நீ திருமணம் செய்து கொள். அப்போதுதான் என் மனம் சாந்தி கொள்ளும் என்று கூறினார். அதுவரை அழாத கல்யாணிக்கு அப்போதுதான் அழுகை ஆராய் பெருக்கெடுத்து ஓடியது. கல்யாணியோ முத்தையனை பற்றி நம் பஞ்சநதம் பிள்ளையிடம் சொல்லிவிடலாம் என்று நினைத்தாள். ஆனால் அதில் முத்தையன் சம்மதம் இல்லாமல் அதை அவரிடம் கூறுவது தவறு என்று நினைத்து கொண்டாள். அதனால் முத்தையனை பற்றி பஞ்சநதம் பிள்ளையிடம் அவள் கூறவே இல்லை. பஞ்சநதம் பிள்ளை தன் மனைவி கல்யாணியிடம் தன் விருப்பத்தை கூறியவுடன் அவர் இறந்து போனார். பஞ்சநதம் பிள்ளை இறந்தவுடன் அவரது ஈமக்கிரியைகளை அவரது தாயாதிபதி உறவு கொண்ட புளிப்பட்டி ரத்தனம்பிள்ளை என்பவர் செய்தான். குடும்ப சொத்தினை எவ்வாறு நிர்வகிப்பது என்று கூட்டத்தில் அனைவரும் பேசிக் கொண்டிருந்தனர். புளிப்பட்டி ரத்தினம் பிள்ளையோ நிலங்களை குத்தகைக்கு விட்டுவிடலாம் என்று கூறினாள். ஆனால் அப்போது திடீரென்று கல்யாணி எழுந்து குத்தகைக்கு விடாமல் சொத்தினை நாமே பராமரிக்கலாம் என்று கூறினாள். அதை கேட்ட கல்யாணியின் தந்தைக்கோ பகீர் என்றது. நம் பெண் இவ்வாறு பேசுகிறாளே, அவள் நன்கு வளர்ந்து விட்டாளோ என்று தோன்றியது. அதற்கு கல்யாணியின் தந்தையோ, நீ சின்ன பெண், உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் புளிப்பட்டி ரத்தின பிள்ளையோ இந்த ஊர்க்காரர். அவருக்கு இவ்வூரின் வளைவு சுழிவுகள் எல்லாம் தெரியும். அவரே குடும்ப சொத்தை நிர்வகிப்பார் என்று கூறினார். அதற்கு கல்யாணியோ, அப்படியானால் நீங்கள் ஏன் இந்த சின்ன பெண்ணை கிழவனுக்கு திருமணம் செய்து வைத்தீர்கள் என்று கேட்டாள். கல்யாணியின் தந்தை கல்யாணி பேசியதை கேட்டு கோபித்து கொண்டார். ஊருக்கே சென்று விட்டார். கல்யாணியின் துணைக்கு வயதான அத்தை ஒருவரை மட்டுமே அவளுடன் விட்டு சென்றார். புளிப்பட்டி ரத்தினம் பிள்ளைக்கோ கல்யாணியின் மீது ஒரு கண் இருந்தது. கல்யாணியை எப்படியாவது நாம் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். கல்யாணிக்கும் பஞ்சநத பிள்ளைக்கும் திருமணம் ஆவதற்கு முன்பாகவே அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்த எண்ணினான் ரத்தினம் பிள்ளை. ஏனென்றால் திருமணம் நடந்துவிட்டால் அனைத்து சொத்துக்களும் கல்யாணிக்கு சென்று விடுமே. ஆனால் ரத்தினம் பிள்ளை எவ்வளவு முயன்றும் கல்யாணிக்கும் பஞ்சநத பிள்ளைக்கும் திருமணம் நடந்தே முடிந்தது. பஞ்சநதம் பிள்ளை கல்யாணியை நேரில் வந்து பார்த்தவுடன் கல்யாணியின் அழகில் மயங்கி போனான். இந்த கிழவனுக்கு இந்த அழகிய இளம்பெண் மனைவியா? பஞ்சநதம் பிள்ளை உயிருடன் இருக்கும் போதே கல்யாணியை தன் பக்கம் ஈர்க்க முடிவு செய்தான் ரத்தினம் பிள்ளை. ஆனால் கல்யாணியோ பஞ்சநதம் பிள்ளை உயிருடன் இருப்பதற்கு முன்போ அல்லது பின்போ எப்பவுமே ரத்தினம் பிள்ளையின் வளையில் விழவே இல்லை. ரத்தினம் பிள்ளை தொல்லைகள் அதிகமாக செய்யவே கல்யாணியோ நாயை விட்டு ஏவி ரத்தினம் பிள்ளையை ஓட ஓட விரட்டினாள். கல்யாணியையும் சொத்தையும் அபகரிக்க பல கெடுதல்களை செய்தான். ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை அவனுக்கு. அதனால் கோபம் கொண்ட ரத்தினம் பிள்ளை முத்தையனிடம் பணம் கொடுத்து கல்யாணியின் அகந்தையை அடக்கச் சொன்னான். ஆனால் முத்தையனோ கல்யாணியை நேரில் பார்த்தவுடன் ஓடி ஒளிந்தான். ஆனால் முத்தையனை பார்த்த கல்யாணியோ துடிதுடித்தாள். ஐயையோ, முத்தையனை மறுபடியும் விட்டுவிட்டோமே என்று. கல்யாணியின் கணவரே கல்யாணிக்கு விடுதலை தந்த பின்பு கல்யாணி மீண்டும் முத்தையனை காதலிக்க தொடங்கிவிட்டாள். மீண்டும் அல்ல, அவள் எப்போதுமே முத்தையனை காதலித்து கொண்டேதான் இருக்கிறாள். கல்யாணி எப்பவுமே முத்தையனை தேடிக்கொண்டேதான் இருப்பாள். அவன் எப்படி இருக்கிறான்,
எங்கிருக்கிறான், நம்மை நேரில் சந்தித்தால் என்ன சொல்லுவான் என்று நினைத்து கொண்டேதான் இருப்பாள். என்னது, முத்தையன் திருடனாகிவிட்டானா? அப்பொழுது என் வீட்டிற்கும் திருட வருவானா? அதனால் நான் ஆண் துணை ஏதும் வைத்துக் கொள்ளாமல் வயதான கிழவி ஒன்றையே என் துணைக்கு வைத்துக் கொள்கிறேன். அப்பொழுதுதான் அவன் எளிமையாக என் வீட்டிற்கு திருட வருவான் என்று நினைத்தாள். கல்யாணியின் தந்தைக்கோ கல்யாணியின் மீது இருந்த கோபம் குறைந்து கல்யாணியினுடனே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் கல்யாணி அவரை கூப்பிடவே இல்லை. அவருக்கு அத்தகைய விருப்பம் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட தன் தந்தையை தன்னுடைய துணைக்கு கூப்பிடவில்லை. அதற்கு காரணம் முத்தையன் மீது இருந்த அளவு கடந்த பாசம் மட்டுமே. கல்யாணியோ தன் மீதே கோபம் கொண்டாள். தான் இப்படி சிலையாயிருந்து முத்தையனை தவறவிட்டு விட்டோமே என்று அழுது புலம்பினாள். அவளுக்கு அந்நிலையில் ஆறுதல் சொல்லக்கூட ஆளில்லை. இனிமேல் முத்தையனை சந்திக்க வாய்ப்பே இல்லை என்று எண்ணினாள். வீட்டை விட்டு வெளியேறிய முத்தையனோ கல்யாணியை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருந்தான். கல்யாணியை வாழ்நாளில் ஒரு முறையாவது சந்திக்க மாட்டோமா என்று நினைத்து கொண்டிருந்தான். கல்யாணியின் காலில் தான் திருடிய காசினை கொண்டு போய் போட்டு நான் அந்த கிழவனை விட பணம் அதிகமாக சம்பாதித்து விட்டேன் என்று சொல்லலாம் என்று நினைத்து கொண்டிருந்தான். முத்தையனும் கல்யாணியை நினைக்காத நாளே இல்லை. கல்யாணியை அவனும் காதலித்து கொண்டுதான் இருந்தான். இருவருமே ஒருவர் மீது ஒருவர் அளவு கடந்த காதல் வைத்திருந்தனர். ஆனால் என்ன பயன், அதை அவர்கள் என்று கூறவில்லையே. முத்தையனோ மீண்டும் நாம் இந்த ஊரில் இருக்கவே கூடாது, நாம் புதுச்சேரி சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். முத்தையனும் கல்யாணியும் தன்னுடைய காதலை சொல்வதற்கு வாய்ப்பு இருந்தும் இன்றைக்கு கூறவில்லை. இருவருமே வாய்ப்பை நழுவ விட்டுவிட்டனர். அவர்கள் இனிமேலாவது வாழ்வில் இணைவார்களா மாட்டார்களா என்பதை அறிய நீங்கள் என்னுடன் இணைந்திருங்கள். இது உங்கள் பிருந்தாவனன் மீடியா. கல்வனின் காதலி 4 பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.